வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூ வே ஜெகன்மூர்த்தி தலைமையில் SC ST மக்களுக்கான 10,000 காலி பணியிடங்களை நிரப்ப தவறிய தமிழக அரசை கண்டித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் பூ வே ஜெகன்மூர்த்தி மற்றும் 500 மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு SC ST 10,000 காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், மக்களின் வாழ்க்கையோடு அரசு விளையாட வேண்டாம், சமூக நீதி பேசும் திமுக அரசு SC ST மக்களின் வாழ்க்கையை பறிக்காதே என்ற பல்வேறு கோஷங்களை அரசுக்கு எதிராக எழுப்பினர். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், SC ST மக்களுக்காக உள்ள 10,000 காலி பணியிடங்களை நிரப்பவில்லை, அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம். SC ST மக்களின் வாழ்வாதாரத்தில் திமுக அரசு தொடர்ந்து விளையாடி வருகிறது. நாளை மறுநாள் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு முடிவு எடுக்க வேண்டும். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர், SC ST மக்களின் காலி பணியிடங்களை நிரப்பவில்லை என்றால் இதுபோன்ற ஆர்ப்பாட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கையில் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். திமுக அரசு இதுபோன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தால் போராட்டம் கையில் எடுப்போம் என்று தெரிவித்தார். இதுபோன்ற செயல்பாடுகள் கொண்ட அரசு நமக்கு தேவையா என்று யோசிக்க வேண்டும். மக்களின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அரசு யோசிக்கவில்லை. எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்து இதுபோன்ற இடையூறுகள் கொடுத்தால் கோட்டையை நோக்கி போராட்டத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை அரசு ஏற்படுத்த வேண்டாம். அனாவசியமாக நாங்கள் சிறைக்கு செல்வதில்லை, எந்த சாதி கலவரத்தையும் தூண்டுவதில்லை. எங்களுடைய உரிமைக்காக எந்த போராட்டத்தையும் நாங்கள் தயாராக மேற்கொள்வோம். நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இன்னும் 20 வேலைவாய்ப்பு குறித்து அறிவிப்பு வர வேண்டும். பணியிடங்கள் நிரப்புவது குறித்து எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை. கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திற்கு இதுபோன்ற ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். அறிவிப்பு வெளியாகும். மக்களின் நலனுக்காக நாம் சிறை செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.